இன்னைக்கு நம்ம ஸ்டைல்ல சுண்டைக்காய் பருப்பு கூட்டு செய்ய போறோம். இதை சாதத்துல விளவியும் சாப்பிடலாம், இல்ல சைடிஷாவும் வச்சுக்கலாம். ரசத்துக்கு தோசைக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். சப்பாத்தி ரொட்டிக்கு ஃபீலிங்காக வச்சுக்கலாம். வாங்க இந்த சுண்டைக்காய் கூட்டு செய்யறத பார்க்கலாம். ஹாய், வணக்கம். நம்ம ஸ்டைல் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். நான் சுண்டைக்காய் 1.5 கப் எடுத்து ஆஞ்சிட்டு ரெண்டா வெட்டி வச்சுக்க போறேன். 1/2 கப் பாசிப்பயிறு, நான் அது மாதிரி 1/4 பாதம் அப்படி அவிச்சு வச்சுருக்கேன். நசுக்கி பார்த்தீங்கன்னா அது வந்து வெந்துருச்சு, இல்லாட்டி முழுசாக இருந்தால் அப்படி தான் இருக்கும். அந்த காயோடு போட்டு செய்யும்போது நல்லா வெந்துடும். இந்த மாதிரி இருந்தால் தான் சரியாக இருக்கும். அதனால் நான் குக்கரில் போடலை. 1 மேஜை கரண்டி உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகமும், 1 துண்டு பட்டையும் வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 இன்னுக்கு கருவேப்பிலை ஆஞ்சி வச்சுருக்கேன். 3 பல்லு பூண்டு, 1 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், 3 பச்சை மிளகாய், 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். மற்ற பொருளை சமைக்கும் போது பார்ப்போம். 1/2 மேஜை கரண்டி எண்ணெய் போட்டிருக்கேன், 1 சின்ன துண்டு பட்டை, இது மாதிரி நான் சொல்லலை, 1 குண்டு மிளகாய் 1 3 போடுறேன். இந்த மாதிரி போட கொஞ்சம் வாசம் நல்லாயிருக்கும், அந்த மிளகு தள்ளோட வாசம். கடுகு போடுறேன், சீரகம் போடுறேன், உளுந்து, வெங்காயம் போட்டுறேன், உப்பு போட்டுக்கிறேன், தக்காளியும் பச்சை மிளகாயும் போட்டுறேன். நான் பூண்டு வந்து கொஞ்சம் தாமதமாக தான் போட போகிறேன். எனக்கு ஆரம்ப காலத்தில் வந்து சுண்டைக்காய் வந்து பச்சை காயை சமையல் பண்ணுறது ஒரே ஒரு பிரட்டல் மட்டும்தான் எனக்கு தெரியும். அது நெத்திலி கருவாடு அதெல்லாம் இடித்து போட்டு, பூண்டு வெங்காயம்லாம் பச்சை மிளகாலாம் இடித்து போட்டு செய்வாங்க எங்கள் மாமியார், அது மட்டும் தான் தெரியும். பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் நல்லா குழைய எல்லாம் வேகட்டும், அப்புறம் பார்ப்போம். நல்லா குழஞ்சி வருது. 1/2 கப் சுண்டைக்காயை வெட்டி தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன், அதை இப்போ போட்டுக்கிறேன். சில பேர் இதை வந்து குக்கரில் வச்சு 1 விசில் வச்சு அவிச்சு போடுவாங்க. நான் வந்து இப்படியே போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சோம்னா கொஞ்ச நேரத்தில் அது வெந்துடும். 200 மில்லி தண்ணி இப்போ மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேகட்டும், வெந்த பிறகு பார்ப்போம். இது தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். 1-5 நிமிஷம் ஆகுது, 2 வாட்டி இடையில கிண்டி விட்டுருக்குறேன். அவிச்ச பருப்பை போடுறேன், பாசிப்பருப்பை, பூண்டை போட்டுக்கிறேன். இந்த மாதிரி லேட்டாக போடுறதுனால பூண்டு நல்லா வாசம் நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட காய் வெந்து வருது, இன்னும் கொஞ்சம் நேரம் கிடக்கட்டும். இப்போ 1/2 டீஸ்பூன் கருப்பட்டி போடுறேன். அது எல்லாமே கோதுமாவில் தான் இருந்துச்சு, இருந்தாலும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ருசியை கூட்டி கொடுக்கறதுக்காக கொஞ்சோண்டி போடுறேன். இந்த சமயத்தில் கருவேப்பில் போட்டுக்கிறேன். எனக்கு வந்து டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. சுண்டைக்காய்னா கசப்பு அப்படின்னு நினைப்பாங்க, ஆனால் அது வந்து கசப்பே இல்லை. ஆனால் அந்த காலத்தில் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் சுண்டை வத்தல் குழம்பு அப்படின்னாலே கசப்பான ஒரு கறி அப்படி தான் நினைப்பேன். இப்போ நான் அடுப்பு அடைக்க போகிறேன். நம்ம ஸ்டைலில் பாசிப்பருப்பு சுண்டைக்காய் கூட்டு தயாராகிடுச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்களும் ரசித்து செஞ்சு ருசித்து சாப்பிட்டு பார்த்துட்டு ஆதரவு கொடுங்க. சுண்டைக்காய் நல்லா வெந்தாலும் மேல் பகுதி நறுக்கு நறுக்குன்னு இருக்குது. பருப்பெல்லாம் சாப்பிடும்போது அங்கங்கே தட்டு போடும்போது ரொம்ப ருசி கொடுக்குது. கருப்பட்டி போட்டாலும் உப்பு உரப்பெல்லாம் எடுத்து கொடுக்குது, அதனால் சாப்பிட நல்லா இருக்குது. கொஞ்சம் கூட கசப்பு இல்லை. இதை சைடிஷாகவும் மெயின் டிஷாகவும் வச்சுக்கலாம், நம்ம சாப்பிட்ற விருப்பத்தை பொறுத்து இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிறகு கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். நம்ம ஸ்டைல் சேனலை பார்த்ததற்கு நன்றி.